நீண்ட நாளைக்கு பிறகு இன்னைக்கு வந்து தியேட்டரில் படம் பார்க்க வந்திருக்கோம். கிட்டத்தட்ட 4 மாதங்களுக்கு அப்புறம் திரையரங்குகள் திறக்கப்பட்டுள்ளது. தமிழக முதலமைச்சருக்கு தான் நன்றி சொல்லணும். அந்த 3 மாதம் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ போனது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா வந்து நிறைய கடன் பிரச்சனை, வீட்டு ரெண்ட்டு, பசங்க ஃபீஸ் இதெல்லாம் எங்களால் கட்ட முடியல. ஏன்னா நாங்கள் தியேட்டர் தான் நம்பியிருக்கோம். இப்போ ஓப்பன் பண்ணது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏதோ அச்சீவ் பண்ண மாதிரி இருக்கிறோம். சென்னை வடபழனி கமலா தியேட்டரில் பாரி ஜெயராஜ் இந்த படம் ஏற்கனவே பார்த்தா கூட மறுபடியும் தியேட்டரில் அந்த எக்ஸ்பீரியன்ஸோட தியேட்டரில் பார்க்கணுங்கிறக்காகவே நீங்கள் நாங்கள் மறுபடியும் வந்திருக்கோம். ஆல்ரெடி காட்ஸ் இங்கேயே வந்து 2 டைம் பார்த்தோம். தியேட்டர் வந்து ரொம்ப நாள் ஆகுது. ஆலோசமாக வந்து பார்க்கணும் நம்ம இன்னைக்கு. ஓடிடியில் வந்து பார்த்தாலும் அந்தளவுக்கு எங்களுக்கான இல்லை. ஏன்னா பார்க்கறதுக்கு விருப்பம் இல்லை. நிஜமாகவே வந்து அப்படி பார்க்கறதுக்கு விருப்பம் இல்லை. ஏதாவது டைம் வெளியில் எங்கேயும் போக முடியல அப்படிங்கிற ஒரு கட்டத்தில் மட்டுமே நம்ம ஓடிடியில் பார்க்கணும். மேக்ஸிமம் திரையரங்களை பார்க்க தான் விரும்பப்படுறோம். என்ன தான் வந்து நம்ம மொபைலில் நம்ம படம் பார்த்தாலும் அல்லது வந்து டிவியில் ஓடிடி தளங்கள் படம் பார்த்தாலும் கூட தியேட்டரில் பார்க்குற அந்த ஃபீல் வந்து 100% அது ஒரு முழுமையான ஒரு ஃபீலாக இருக்கும். அதுக்காக தியேட்டரில் வந்திருக்கோம். ஓடிடியில் பார்த்த படங்கள் வந்து தியேட்டரில் பார்த்தா நல்லா இருந்திருக்குன்னு நினச்ச படம் பார்த்திங்கன்னா அந்த சூரரி போட்டிரு படம் வந்து ஒரு தியேட்டரு பிக் ஸ்க்ரீனுக்கான ஒரு அற்புதமான ஒரு படம். அது அந்த படத்தெல்லாம் வந்து தியேட்டரில் பார்த்துருந்தோம்னா ரொம்ப இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். சார் படம் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். தியேட்டரில் வந்து பயங்கரமாக தூங்குவோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ சமயத்தில் வந்த சார்பட்டா படம், அந்த படம் பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு தியேட்டருக்கான படம். அதனுடைய அந்த ஆர்ட் டைரக்ஷன் அல்லது வந்து அந்த அதனுடைய விசுவல் அந்த ஃபைட்டு இது எல்லாமே அதுவும் வந்து ஒரு பிக் ஸ்க்ரீனுக்கான ஒரு படம். அது அதெல்லாம் வந்து தியேட்டரில் பார்க்கலையே அப்படிங்கிற ஒரு ஃபீல். 100 டேஸ் கழித்து இப்போ திருப்பி தியேட்டர்ஸ் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. 4 மந்த்ஸ் கழித்து ஒரு ஒரு இண்டஸ்ட்ரியும் ஓப்பன் பண்ண விட்டால் கூட சினிமா வந்து லாஸ்ட்டாக இருந்துச்சு. மக்களோட சேஃப்டிக்காக நாங்கள் ஓப்பன் பண்ணாமல் இருந்தோம். பட் இப்போ வந்து கவர்மெண்ட் எங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்கு. ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நிறையா தியேட்டர்ஸ் வந்து ஃப்ரைடே தான் ஓப்பன் பண்ணுறாங்க. பட் நாங்கள் வந்து கவர்மெண்ட் பெர்மிஷன் கொடுத்த உடனே இன்றைக்கே ஓப்பன் பண்ணிட்டோம். புது படங்கள் இல்லாட்டி கூட பழைய பாரிஸ் ஜெயராஜ், காட்ஜிலா வர்சஸ் காங் இந்த மாதிரி படங்களை போட்டிருக்கோம். ஆடியன்ஸ் என்ன தான் அந்தளவுக்கு இல்லை, வெறும் ஒரு 25 பேர் 30 பேர் பார்த்தா கூட அவங்களுக்காக அவங்களோட என்டர்டெயின்மெண்ட்காக நாங்கள் ஷோ ரன் பண்ணுறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நாங்கள் தான் வந்து சென்னையிலே ஃபஸ்ட் வந்து ஆன்லைன் புக்கிங் திறந்ததும் நாங்கள் தான், தியேட்டர் ஓப்பன் பண்ணதும் நாங்கள் தான். அதான் நான் சொன்ன மாதிரி மற்ற தியேட்டர்ஸ்லாம் ஃப்ரைடே தான் ஓப்பன் பண்ணுவாங்க. நாங்கள் திருப்பி இது செஞ்சது வந்து எங்களுக்கு லாஸாக இருந்தாலும் சரி, மக்களோட என்டர்டெயின்மெண்ட், மக்கள் ஹாப்பியாக இருப்பாங்க, அதுக்காக தான் நாங்கள் செஞ்சோம். இத்தனை நாள் தியேட்டர் திறப்பாங்களான்னு சொல்லி நாங்கள் காத்திருந்தோம். இன்றைக்கி அவங்க திறக்க அவங்க பெர்மிஷன் கொடுத்ததுக்கப்புறம் நாங்கள் வெயிட் பண்ண மாட்டோம். எதுவாக இருந்தாலும் திறந்தலான்னு சொல்லி தான் இன்றைக்கி ஓப்பன் பண்ணோம். இன்னும் எவ்வளோ காலம் ஆனாலும் தியேட்டர் தியேட்டர் தான், அவங்களுடைய ஃபீல் தான், சந்தோஷம் சந்தோஷம் தான். நன்றி.